வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு ரயில்வே பொறுத்த வரைக்கும் பணியிடம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் டிக்கான வேலைவாய்ப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தேர்வு இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 81,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 13/3/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ரயில்வேஸினுடைய பார்ட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது, அல்லது வந்து ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10th ஆர் ஐடிஐ முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்போர்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெகனைசடு போஸ்ட் அதாவது ஸ்போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதாவது அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கில் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் 40 மார்க்ஸு, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 10 மார்க்ஸ், டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் உங்களுக்கு இந்த லெவலில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் மினிமம் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 60 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும். தென் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து 500, 250 இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து SCST வந்து 250 இது மாதிரி இருக்கும். pp.icf.gov.in ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃப், மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு, தென் அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் ஆர் ரெக்ரூட்மெண்ட், இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, சென்னை 600038 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுட்பாலு, பாடி பில்டிங்கு, அதேமாதிரி கபடி, ஹாக்கி, கிரிக்கெட்டு, வெயிட் லிஃப்டிங், மென் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து மென் கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பொசிஷன் என்ன இருக்கணும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்டிங் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும், பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும், கபடி, ஹாக்கி, ஸோ கிரிக்கெட்டு, வெயிட் லிஃப்டிங் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான பொசிஷன் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th அல்லது வந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. 10th முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் மினிமம் ஒரு சில நாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த நாம்ஸ் படி நீங்கள் வந்து இருக்கீங்களா, இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனுடைய நாம்ஸ் படி நீங்கள் வந்து ஏதாவது ட்ராஃபி வந்து ஏதாவது வின் பண்ணியிருக்கீங்களா, தென் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இதில் ஒரு சில நாம்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சிலது வந்து இந்தியன் பாடி பில்டர்ஸ் வந்து ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. கபடி ஆகட்டும், ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு நாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த நாம்ஸ் படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும், 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ரெக்ரூட்மெண்ட் அகைன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான். ஸோ இதற்கான பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து குரூப் டி போஸ்டிங் தான். ஸோ இதற்கான சேலரி எல்லாமே வந்து பெஸ்ட்டான சேலரி தான். இதற்கான லாஸ்ட் டேட் 28/3/2022. தென் 29/3/2022 பார்த்திங்கன்னா ஹாக்கி, கிரிக்கெட், வெயிட் லிஃப்டிங்கு கொடுத்துருக்காங்க. இது இதில் பார்த்திங்கன்னா இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். pp.icf.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.